ஹாய், ட்ரிபிள்எஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெயே இல்லாமல் சிக்கன் எப்படி சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ சிக்கன், வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, பச்சை மிளகா 2, மெலிசா கீரி எடுத்திருக்கேன், 1 பிஞ்ச் பட்டை நுணுக்குனது, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதுவும் நுணுக்கி வச்சுருக்கேன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இப்போது சிக்கனோட இந்த எல்லா பொருளையும் நான் சொன்ன எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1 பிஞ்ச் பட்டையும் சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதை நல்லா ஒன்றா பிசறியாச்சு. இதை வந்து இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துப்போம். இப்போ இது நல்லா 1/2 மணி நேரம் வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை செய்யலாம். இதை எப்படி செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் செய்ய போகிறது இல்லை, இட்லி பானையில் தான் இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வேக வச்சுக்கலாம். முதல்ல இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா சூடியட்டும். சூடியேறினதுக்கப்புறம் இந்த சிக்கனை அதில் வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி சுட்டுட்டு இதில் வந்து இட்லி தட்டு வச்சுட்டு, இட்லி தட்டில் வந்து 1 வாழை இலையை போட்டு இந்த சிக்கனை வந்து இது மேலே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து எடுத்து வச்சுப்போம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எண்ணெயே இல்லாமல் செஞ்சு சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால்லாம் இதில் வந்து எதுவும் இருக்காது. இதில் எல்லாத்தையும் இதில் வச்சாச்சு. இப்போது மேலே 1 வாழை இலையை போட்டு இதை வந்து மூடிடுவோம். மூடிட்டு இட்லி பானையை மூடி வச்சுருவோம். இட்லி பானையை மூடிட்டு இது வந்து 10-15 நிமிஷம் இது ஆகும் வேகிறதுக்கு. இது வந்து இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு இந்த கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது கறி வந்து நல்லா வெந்துட்டு இதை வேறு இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ இதை வேறு இடத்துல எடுத்தாச்சு. இந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து கொலஸ்ட்ரால் இல்லை, அதால் வயசானவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப சாப்பிடுவதுக்கு சாஃப்டாக இருக்கும் மெல்றதுக்கு. இப்போ வந்து குழம்போ இல்லை வறுவலோ செஞ்சால் நம்ம 1 ஸ்பூன் கூட எண்ணெய் சேர்க்காமல் செய்ய முடியாது. இப்போ இதில் எண்ணெய் சேர்க்காமல் செய்கிறதா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இது வந்து சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.